டிவிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடியில் இருக்க ஐயாவை பார்க்கறதுக்காக துறையூரில் இருக்கிற சேகர் ஐயா வந்திருக்காங்க வார வாரம் ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க இந்த வாரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமாங்க வணக்கங்க ஐயா ஓம் அரட்பரம் ஜோதயா தீ சாயினம ஓம் ராமலிங்க தேவாயினம ஓம் திருமூல தேவாயினம் ஓம் திருவள்ளுவர் தேவாயினம் ஓம் கரூர் தேவாயினம் ஓம் பதஞ்சலி தேவாயினம் ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசியாயினும் எங்களை வழி நடத்தும் ஆசான் ஓங்கார கொடில் ஆசான் உலக பேராசான் சிவராஜயோகி ராஜ ரிஷி நிலை கண்ட முனிவன் பசிப்பினி மருத்துவர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகாதேசிய சுவாமிகள் திருவடிப்பணிந்து என் கண் வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வோம் ஐயனை போற்றி போற்றி அருள் பெற்ற தேவை போற்றி மெய்யனை போற்றி போற்றி மெய்த்துடர் அணிந்தாய் போற்றி கையனை போற்றி போற்றி காசினி முனிவா போற்றி உய்யனே இணையாட்கொண்ட உந்தியல் உதைக்கும் தேவே உந்தியில் உதைக்கும் தேவே ஒரு பொருள் உகந்தாய் போற்றி சிந்தையில் நினைந்த போதே திருநடம் விட்டாய் போற்றி வந்தித்தேன் உந்தன் பாதம் வானமும் திறந்தாய் போற்றி அந்தித்தேன் ஐயா குருவே அடியினைப் போற்றி போற்றி ஆன்மீகம் தொடர்ந்து பேசப்பட்டு ஓங்கார குளியல் ஆசான் அரப்பணி செம்மையாக நடந்து வரும் எங்கு நோக்கினும் அரப் அரப்பணி நடந்து வருகிறது உள்ளூர் வெளியூர் உள்நாடு வெளிநாடு எல்லா இடத்துலையும் ஆசான் அரப்பணி தொடர்ந்து நடந்து நடைபெற்று வருகிறது நாம் எங்கிருந்தாலும் எந்த செயலை செய்யும் முற்பட்டாலும் அதற்கு முன் தம்மால் இயன்ற ஒரு அரப்பணை அன்னதானம் பொருளுதீதம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பிற உயிர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி ஐயோ பாவம் என்கிற மனசு வந்துவிட்டாவே ஜீவகாரோணியோடு வள்ளல் பெருமானார் வந்து தைப்பூச நல்ல ஜோதியடைஞ்சார் ஒரு திருநாள் நேற்று வந்து அனது அங்கே இன்றும் தொன்று தொற்று வல்லர் ஏற்றி வைக்கப்பட்ட தெய்வம் இறைந்து இருக்கிறது அங்கே அர்ப்பணை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது அது பெரிய புண்ணியஸ்தலம் ஆகவே ஆ ஆசான் இங்கு வந்து தொன்று தொற்று நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் அர்ப்பணை நடக்கிறது காலையில் ஜோதி தரிசனம் விசேஷ நாட்களில் அகோட் பாராயணம் மற்ற நாட்களில் போற்றி தொகுப்பு தொடர்ந்து அன்னதானம் பல்லாயிரக்கணக்கான பேருக்கும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது நாங்களும் அதையே கடைபெற்று வருவோம் எந்த வித செயல் செய்ய முற்பட்டாலும் அந்த இடத்தில் நான் போற்றி தொப்ப சொல்லி ஆசை திருநாமத்தை சொல்லி ஒரு பத்து பேர்த்துக்கு அன்னதானம் எந்த கோயிலில் போனோமோனும் முன்னால் உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல வந்து ஒரு பத்து பேர்த்துக்கு நம்மளால் நின்றே ஒரு அன்னதானத்தை செட்டை அந்த செயலை செஞ்சு பாருங்கள் அதனுடைய விதவே தனியாக தான் இருக்கும் அதுதான் ஆசானை கற்றுக் கொடுத்தது நமக்கு அஞ்சேல் என்று அருளிய அலங்கார அனுபூதி தஞ்சம் என்ற வரைக்கும் தான் இப்போ ஞானத்திற்குடையில் ஐயா சொன்ன வாசகம் இருந்தது நான் சொல்லலை அஞ்சு ஏல் என்றுங்கிறதுக்காக கந்தவர் அன்பதி அருணகிரி அல்ல இது கந்த கவசம் இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம வந்து என்னென்ன தஞ்சமுடையணும் குழந்தை அழுதுருச்சுன்னா தாய் தரப்பட் பார்ப்பாங்க எங்கே குழந்தை சத்தம் கதைக்கான அப்படின்னு சொல்லிவிட்டேன் அது மாதிரி வந்து நம் குரல் கொடுப்போமே ஆனால் முருகப்பிர எந்த இடத்துல வேணுமா அருள் செய்வாள் அஞ்சேல் என்ற மகனே அப்படின்னு ஆசான் சொல்லுவாங்க எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யலாம் வந்து அப்படி சூட வேண்டியதில்லை பற்றி வேண்டியதில்லை சமரான வேண்டியதில்லை விளக்க வேண்டியதில்லை எல்லா விளக்கும் விளக்கல்ல இருக்குது பொய்யா விளக்கே விளக்குண்ணே நமக்கு நம்ம நியாயமாக நடக்கணும் அவ்வளோதான் நீங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு அவசியமே கிடையாது என்னுடைய மார்க்கம் இன்றைக்கி நேற்று அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நான் என்று நான் அரங்கநாதர் எனக்கு வந்து அருள் செஞ்சாரோ அன்னையில் இருந்து நாங்கள் இந்த புண்ணிய பூமிக்கு தொண்டு தொட்டு வந்து கொண்டு இருக்கோம் இதெல்லாம் நான் வரும்பொழுது சரியான முட்புதொற்ப இந்த காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் முட்புதர்களால் சொல்லப்பட்டிருந்தது எங்கே பார்த்தாலும் கருவேளை அப்படியே ஒத்தடி பாதையில் வளைஞ்சி வளைஞ்சிப்போம் எல்லா ஜீவராசிகளுமே வரும் மழை பேஞ்சிருச்சுன்னா அதுவும் நடக்க முடியாது ஏன்னா இது வந்து களிமண் அப்படியே காலில் அப்படியே படிக்கும் ஒரு ஸ்டெப்பு வச்சோம்னா அப்படியே படிக்கும் அந்த அந்த இடத்துல ரோடு வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துறையே முடிஞ்சிடும் அதுக்கு எங்கிட்ட இது மட்டும் முழுப்பதை ஆசான் அந்த இந்த இவருடைய தியான மண்டபத்துக்கு பின்னால் வந்து அண்ணன் யாரோட தங்கி இருந்தால் ஓடுவில்லை இன்னமும் அந்த இடத்துல இந்த பகுதி இருக்காது அங்கே வந்து ஆசான் இருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் ஆசான் அறிமுகமாகுது இந்த மாதிரி சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்போம் வந்து எவ்வளோ நேரம் வேணுமாலும் ஆசானை பார்க்கலாம் எவ்வளோ நேரம் வேணுமாலும் பேசலாம் அவங்க நம்மளுடைய சந்தேகம் பூரா கேட்கலாம் அவங்களும் முன்னாடி ஏன் நமக்கு வேண்டியப்பட்ட அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க இதை எது அப்படி இப்படி செய்யணப்பான் இதை எதோ இப்படி பேசினப்பான் ஆசான் அறிமுகம் இல்லாத இருந்தப்போ எண்பத்தெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தப்போ என்னுடைய வந்து உறவினர் வந்து சொன்னால் அறிமுகமாக தான் எங்கள் மாமா ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தினார் அவரோட பையன் தவள அறிமுகப்படுத்தினார் அப்போ அறிவுற ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க கூப்பிடும்போது என்ன சொன்ன சாமியார் ஒருத்தர் இருக்காரான் பார்த்துட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூப்பிட்டப்பா அவன் என்னை விட சின்ன பையன் நான் சொன்னேன் மனுஷன என்னப்பா நம்ம வந்து உளுந்து கும்பிட்றத கடவுளா சொல்ல கோயிலுக்கு சொல்ல உளுந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னானும் ஆனால் செந்தாரப்பட்டியில் முதல் முதலாக ஆசானுடைய மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனை நானும் போனப்போ என்னை ஏரியாமே ஒரு ஈர்ப்பு சக்தி அந்த இடத்துக்கு எங்கேருந்து இங்கேருந்து செந்தாரப்பட்டி போய் இன்னொருத்தர் வீட்டில் வந்து ஒரு விசேஷம் அதுக்கு ஆசான் வந்து வரையில் வந்து ஜெப்பன்னு பார்த்தேன்னா எனக்கு தெரியும் நானும் உழ்ந்து கும்பிட்டேன் எல்லாரும் ஊதி வாங்கினாங்க நானும் ஊதி வாங்கினோம் அடுத்த நாளில் இருந்து நம்ம ஆட்டுக்கு இப்படியே வர வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே தொண்டு தொட்டு போது வந்து ஆசானுடைய அறிவுகளை நம்ம கேட்கும் பொழுது நமக்குள்ளே நம்ம இனம் புரியாது இதுதான் வந்து பூர்வ ஜென்ம தொடர்பு அப்படிங்கிறது இது பல கோடி ஜென்மங்களுக்கும் நான் முன்ன செய்த தான் இந்த மண்ணை மிதிக்கின்ற ஒரு அருள் கிடைத்திருக்கிறார் அப்போ தான் ஆசான் எனக்கு வந்து அறிமுகமானது நான் பெற்ற பெரும் புண்ணியம் தாய் தந்தை எல்லாமே ஆசான் தான் இப்போ அம்மா அப்பாலாம் கிடையாது இப்போ நம்ம பற்றி வரைக்கும் அப்போ வந்து ஐயாட்டை வந்து எந்த யோசனையாக இருந்தாலும் அப்போ இதை எப்படி செய்ப்பா இதை எப்படி செய்ப்பாங்க இல்லை இது எனக்கு வந்து பயமாக இருக்குங்க அசன்னத்தில் வந்து கேட்டேன் நொடி பொழுது தான் நீ வந்து கவலைப்படாதப்பா போயிட்டேரு அப்படின்னா இந்த அந்த ஒரு தேடி எதிரே இருக்கிற இதில் தான் ஆசான் இருப்பாங்க அந்த ஜன்னல் ஓரத்தில் கீழே உட்காந்துருப்பாங்க ஒரு உறவினருக்கு என்னுடைய மூலமாக ஒரு திருமணம் அப்படி செஞ்சிருப்பா அந்த திருமணம்லாம் நிச்சயமாகிடுச்சு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு எல்லாம் வச்சாச்சு படித்தா திடீர்னு வரப்பட்டு ஒரு வதந்தி கிளம்பி அந்த திருமணம் நின்னு போச்சு நின்று போச்சோன்னா அந்த ப பையன் வந்து எனக்கு வந்து அன்னார் பையன் முறை பெரியப்பாவோட அன்னார் பையன் முறை அவங்க வந்து அப்பா கிடையாது என்னோடய திறமணி செஞ்சேன்னா அவன் வந்து அழுதுக்கிட்டே எங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டான் நான் உடனே நேராக ஆசான இடத்துல வந்தோம் நான் எங்கள் வீட்டுக்காரமாக நான் வந்து விழுந்து வணங்கிட்டேன் அந்த ஒரு இந்த இதில் இதில் தான் இருந்தாங்க அப்போ உண்டப்பா சொன்னார் யார் தடுத்தாலும் இந்த திருமணம் நடந்தே நீ பாப்பா அப்படின்னாங்க வெளியில் வந்துட்டோம் உளுந்து வணங்கிட்ட வீட்டுக்காரமாக நான் பேசிட்டேன் ஐயா தெளிவாக சொன்னாங்க இங்கே என்னன்னா இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்குது அந்த பையன் வந்தாங்க அந்த படத்தில் அழுதுகிட்டு இருக்கான் நம்ம என்ன தெரியா இது எப்படி சாத்தியமாகும்னு தெரியலையே அப்படின்னு நாங்கள் வந்து பேசிக்கிட்டேன் ஆசானம் வணங்கிட்டு போய்கிட்டேன் போனால் திடீர்னு என்ன செஞ்சாச்சாங்க அவங்க என்னாச்சு எல்லாம் புறப்பட்டு வந்துட்டாங்க அப்போல்லாம் ஃபோன் கிடையாது நேரில் வந்துட்டாங்க வாங்க சரி புடவ எடுக்க போகலாம் அப்படின்ட்டாங்க என்ன நிகழ்ந்தது எப்படி நிகழ்ந்தது எந்த அறிவுரையும் இல்லை எந்த வாதமும் கிடையாது ஆனால் அவங்க வந்து புறப்பட்டு வந்துட்டாங்க அப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் யார் எந்த சந்தேகம்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்போ ஏன் வந்து அங்கே இருக்கான் கேளுங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு நீங்கள் பாட்டு நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்று ஒன்று வாங்க திருச்சிக்கு போகலாம் நம்ம வந்து புடவெடுக்குப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க யாருமே எந்த கேள்வியுமே கேட்கல அது எப்படி அந்த வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடுத்த நாள் வந்து போய் எல்லாம் போடப்படி ஜாம் ஜாமுன்னு இந்த புஜண்ட முகேஷ் மண்டபத்தில் பிரமோதமான வந்து திருமணம் ஒரு முந்நூறு ஐநூறு பேர் பக்கம் நல்ல கும்பல் நல்ல ஆசானுடைய தலைமையில் மிக அற்புதமாக ஒரு வாரத்தில் தான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது தான் ஏற்கனவே டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எதில் பத்திரிக்கைலாம் பத்திரிக்கையெல்லாம் வச்சாச்சு அப்படி ஒரு செயலை வந்து செயல்து என்ற ஆசான் வல்லமை பெற்றவர் இதை பெருமைக்காக சொல்லவில்லை நடந்த உண்மையாக தான் சொல்ல நான் முகியாக இருக்கும் அன்னார் பையன் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து என்னக்கா ஆசான் எதிர்காலத்தை உணர்ந்தவர் முக்காலமும் உணர்ந்தவர் இன்று வரை தன்னை அர்ப்பணித்தவர் இவ்வளோ அர்ப்பணி நடக்குதுங்களே அவர் வந்து எவ்வளோ பத்தயத்தில் இருப்பாங்க தெரியுமா அவ்வளோ விதிலையும் வந்து திடகாத்திரமாக பேசுவாங்க இப்போன்னு பற்றி இருக்கான் இப்போ எப்போ என்ன பொண்ணுக்கு திருமணம் செப்பட்டுருக்கோம் பார்த்துருக்கேன் நான் பார்த்துக்கிறேன்ப்பா ஆசை உண்டுப்பா அப்படிம்பாங்க இது மாதிரி சொல்ல போனால் தொண்டு தொட்டு பல விஷயங்களை சொல்லலாம் ஒன்று ரெண்டும் கிடையாது ஏன் அஞ்சேல் என்ற அப்படின்னார் நம்ம எதுக்குன்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்லுவார் பொருள் திருவா கீர்த்தி திருவா உள்ளன்னு இதெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆடியும் வளரையும் பாடியும் பறவியும் கொடியிருப்பதையும் கொண்டது விடாதேனம் அப்படிம்பார் என்ன தான் ஆட்டமோட்டாலும் ஒரு வெங்காயமுமே சாதிக்க முடியாது நடக்கிறது நடந்தே தீரும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் ஞானிகள் மனைச்சி வைத்தால் நொடி பொழுதில் அது மாறும் அதுதான் இந்த புண்ணியஸ்தலத்தோட பெருமை இதை கற்றுக் கொடுத்த மந்திரம்தான் ஆசன் எதுக்குமே கவலைப்படும் நீ கவலைப்படும் ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது அதுக்கு டேரக்டாக போய் சரண்டர் ஆகிடுங்கிறோம் நம்ம தலைவனை மாதிரி இவ்வளோ பெரிய புத்தகத்தை படிச்சு நீங்கள் பொருள் புரிஞ்சு எந்த காலத்தில் நம்ம வந்து ஞானி ஆகிறது முடியாது இயலாத காரியம் ஒரு பொருள் கண்டுபிடிக்க முடியுங்களா நம்மளால பொருள் பாரு அந்த இடத்துல பற்றி ஒன்றுண்ணா உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன்னார் மெய்ப்பொருள் அணிந்தாய் போற்றி அப்படின்னார் எல்லாம் ஒரே பொருள் தான் ஆசான் திருவடி தான் வேறு ஒன்றும் கிடையாது அந்தந்த ஞானிகள் அந்தந்த பாணியில் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம என்ன செய்யறோம் நம்ம இப்போ கந்தன் அனுபூதி இருக்கு அருணவிய நான் அதை அழைச்சேன் அவருடைய அருள் பொருள் அறிந்து கட்டுற புண்ணியர் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம எந்த காலத்தில் பொருள் அணியிருந்தேன் அந்த மாதிரி பொருள் அணிந்தால் யார் புண்ணியன் புண்ணியம் வச்சுருன்னா நம்ம எத்தனை கூடி ஜென்மத்துக்கு செஞ்சு முன்னாடியே பாவம் மூட்டை எப்படிக்கா ஏசு நான் அதை சொல்லுவார் பாரம் சுக்கருகிறேன் என்னிடம் வாருங்கள் நான் நிலைப்பாளத்தை தருகிறேன் அப்படிங்கிறார் நீங்கள் ஏதாவது பாவம் வச்சுருக்கீங்க மூட்டை வச்சிருக்கீங்களா நான் மூட்டை வச்சிருக்கேன் நிறையா கழுத்து ஒடிஞ்சிரும் போல் இருக்குது அந்தளவுக்கு தாங்க முடியலை ஏன் வாரம் என்பது இந்த சுமையன்று நான் பூர்வ ஜிம்மசத்தை செய்த பாவம் தான் நாம் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு என்ற உணர்வை உணர்த்துவது ஆன்மிகம் எத்தனை கோடி ஜெமத்தில் செஞ்ச பாவமத்திலே நமக்கு இந்த இடையூறு வருது அப்படின்னு நீங்கள் உணர்ந்து உடனே அது இரவன் சரண்டடைந்தால் அவன் அருள் செய்வான் இல்லை நான் பார்த்துக்கிறேன் ஒரு கை அப்படின்னா சரி பார்த்துக்க தம்பி அப்படின்றார் இது ரெண்டே தான் ஒன்று பாவம் இன்னொன்று பொண்ணையும் இந்த அறப்போராட்டம் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஆன்மீகம் இந்த அவர் நல்லா நல்லாயிருக்கார் அப்படின்னா பூர்வ ஜென்மத்து புண்ணியம் ஒரே தாய் தந்தை இருக்க பிறந்த குழந்தைகள் ஒருவர் வந்து நல்லா செல்வ செல்படணும் மற்றவர் வந்து ஏழ்மையும் இருக்கின்ற காரணத்தை எல்லாரும் கண்கூடாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அண்ணன் நல்லா இருக்கார் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறாருங்க தம்பி தம்பிப்பராக இருக்கா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க சாப்பாடுக்கு கொஞ்சம் ஒரு சென்றாடமாக இருக்க அண்ணா அவரும் நல்லா இருக்காருங்க அவர் கவர்மெண்ட் வேலைல இருக்காருங்க அவர் நல்லா சம்பளம் நல்லா செல்வ செலுப்படைவார் ஏன் ரெண்டு பேரும் ஒருத்தாயித்தான் தெரிவிக்குதான்னு அப்படி இருந்தாங்க ஏன் அதுதான் நானுங்க நன்மையும் தூய்மையும் நாடி நலம் முறை இந்த தன்மையால் ஆளப்படும்னார் திருவள்ளுவர் பார்ப்பார் இதையும் பார்ப்பாங்க இதையும் பார்ப்பாங்க அப்போ பார்க்கும்போது வந்து நன்மை மெதையாக இருக்கும்போது அவன் வந்து புண்ணியத்துனா மாறிடுவான் பாவம் இருக்கும் இருக்கும்போது அவன் பாவம் ஆயிடும் அதனால் பாவம் மிகுதியாக இருக்கேன் நம்ம கஷ்டமே வந்திருக்க நம்ம போய் சாமி என்ன போய் கும்பிடுறது என்னமோ தான் போய் கிடா வெட்டி பொங்கல் வச்சு முடி எடுத்துக்கிட்டு வந்தேன்னாரு இது மூணில் ஏதாவது பிரயோஜனம் உண்டுன்னு சொல்லுங்கள் பொங்கல் அதனால் சாமி சாப்பிட்ருச்சா முடி இறக்கிட்டேனாலும் அதுக்கு ஏதாவது ஆதாயமா நீ முட்டை அடிச்சுக்கிறதுனாலையோ கிடா வெட்டுறதுனாலையோ இன்னொரு பூ பழி கொடுத்து பாவத்தை நான் கட்டி இருக்கோமோ வழியா புண்ணியத்தை இல்லையா அப்புறம் எப்படி நமக்கு வந்து அருள் செய்வார கிடவில் ராத்திரி ராத்திரியை பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு மாட்டுக்கு போட்டு வச்சேன் கொம்பு குரலந்துட்டு சுனை சம்பராணிக்க ஆமிச்சேன் எல்லாத்தையும் வாங்க வாங்க பொங்கல் கொண்டாடணும் ஒரு வாரமாக கொண்டாடுவாங்க பார்த்துக்கங்க விழுஞ்சி உடனே கல்லாடை பார்த்தா கழுத்தறுத்துருவாங்க என்னங்க ஒரு ஆன்மீகம் பெத்த பிள்ளை மாதிரி மாடு நமக்கு உழைச்சி கொட்டுனுச்சு பால் கொடுத்துச்சு போன்த்த்சி ஆடு அறியாத ஜுவராசி ஒன்றுமே எந்த பகுமே செஞ்சால் கிடையாது மாடாவது முட்டோம் நம்மளை ஆடு அது கூட செய்யாத இவக்கியானது ஜிவராசி அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அதை போட்டு கட்டி வீட்டில் வச்சால் தீனியை போட்டு ஓட்டிகிட்டு போய் வந்து கடைசியில் ஒரு நாளைக்கு அறுத்தை என்னமோ சாப்பிட்றதுக்கு இதில் என்ன ஆதாயம் அப்படி அறுத்து சாப்பிடுவீங்களா உங்களால் ஒரு பத்து ஆடு உற்பத்தி கொடுக்க முடியும் நம்முடைய செம்மை யாராவது நான் பத்து ஆடு ஒரு கொடுப்பேன் அதனால நான் பத்து ஆடு ஆடுவேன் இன்றைக்கி பத்தாயிரரூபா செலவு பண்ணுறேன் நாளைக்கு எனக்கு பதினஞ்சாயிரரூபா சம்பளம் வரும் அதனால நான் துணிஞ்சு செலவு பண்ணுறோம் அப்போ நான் இன்னைக்கு பத்து ஆட்டாக இருக்கும் நாளைக்கு என்னால் பத்து ஆடை கொடுக்க முடியுமா என்னால் அதனால யாருக்கு பையன் இதெல்லாம் வந்து என்னென்னா கடவுளால் உருவாக்கப்பட்ட வினை அதை ஏற்ற மாதிரி வந்திருக்குங்க சில பேர் என்ன செய்வா டீ கூட குடிக்காமல் அப்பா அம்மா சேர்த்து சேர்த்து வச்சுருப்பாங்க நான் அந்த பேங்கில் போட்டு பையன் ஃபாரின் டிவியாகவே பிடிச்சிருவார் எல்லாம் ஜாமடம் ஏடா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டது வீடு கட்டினார் மாடு கட்டினார் பார்த்துனா பையன் பார்த்தோம் அப்பாவுக்கு பிறகு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டானே அப்படின்னுவாங்க ஏன் அன்று இன்று அன்று இடா இருக்குது இன்று வெறும்பானை பொங்கம் மேல்வர் செய்தி வினையிற்க தெய்வத்தை நொந்தாக்கால் எய்த வருமோ இருநிதியம் வையத்து அரும் பாவம் என்ன என்று அறிந்து அன்று இடா இருக்குது இன்று வெறும்பானை பொங்குமோ மேல் அப்படின்னார் இந்த செய்தி வினை இருக்கேன்னா நம்ம செஞ்ச தீ வினை பயன் இருக்கோம் அப்போ என்ன செஞ்சுருக்கணுன்னா நம்ம சேமித்து பேங்க்கில் வச்சுருக்கிற மாதிரி பூனை ஜிமத்தில் நம்ம புண்ணியத்தை சேர்த்து வச்சுருந்துருக்கணும் அதான் செய்தி வினை இருக்க தெய்வத்தை இன்னொந்தோக்கால் கடவுளை போய் நீங்கள் நொந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது கடவுள் உன்னை தேடி வருவார் அதனால் நீங்கள் கடவுளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை செய்தி இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இருநதி அம்னா பல வகையில் பணம் வரணும் ஒரு வகையில் வந்தால் பார்த்தா அது ரெண்டு பேர் சம்பாதிக்கணும் மக பசாரிக்கணும் மர்மம் சம்பாதிக்கணும் அப்பா சம்பாதிக்கணும் அம்மா சம்பாதிக்கணும் அந்த மாதிரி செய்தி இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இருநதி அம்னார் பல வகையில் வந்து பணம் வரணும் அப்படின்னு இருநதியம் தான் வையத்தை அரும் பாவம் என்ன என்றார் இந்த அப்படின்னார் வையம்னா உலகம் வையத்தில் கொடுமையான பாவம் என்னென்னு நீ முந்து முதல்ல யோசனை பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் வையத்து அரும் பாவம் என்ன என்று அறிந்து அன்று இடா இருக்குது பதில பிள்ளையிலேயே சொல்லிடுறா அன்றைக்கே இடணும் பாவம் பாதம்பி என்ன கசப்படுற சாப்பிட்டியா டயர்டாக இருக்கா என்ன சொன்ன இல்லை சார் நடந்தே வரேன் பஸ்ஸு கூட காசு இல்லை டீ கூட வேலையில்லை அப்படின்னு ஒரு சொல்ல நான் அடப்பாங்கம்மா வாப்பா சாப்பிட அப்படின்னு சொன்னால் சொன்ன உடனே உன்னுடைய முகம் மல ம மலர்ச்சி ஏற்படும் சாப்பிட்றது பிறகு அடடா இவ்வளோ டயர்னஸ் வந்தோம் சாப்பிடு சாப்பிட சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு போயிட்டு தான் அந்த புண்ணியம் யாரை சாரம் இவங்கள்தான் சாரம் இதை கற்றுக் கொடுத்தவர் தான் ஆசை நாங்கள் இதுவும் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னமும் தான் இருக்கோம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு படிக்கணும்னு தெரியாது எத்தனை ஜென்மங்களுக்கு படிக்கணும்னு தெரியாது அது வந்து எல்லாம் ஆசானுடைய கட்டளை ஆசன சொல்ல ராமலிங்க சுவாமிக்ருவார் இன்று வருமோ நேற்று வருமோ இன்று வருமோ நாளை வருமோ மற்ற என்று வருமோ என்று இருந்தேன் நின்கோ எப்படின்னார் அது சொன்னால் அவங்க அருள் செஞ்சாங்கன்னு சொன்னால் நொடிப்புதல் நமக்கு வந்து வாக்கியம் எந்த இடத்துல வந்து அருள் செய்வாங்க அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் அருள் செய்வாங்க எதாக இருந்தாலும் அருள் செய்வாங்க அந்தளவுக்கு நம்ம எந்த சஞ்சும் அடையணும் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது சொல்லலாம் யாரை வேணுமாலும் எடுத்துக்கலாம் தாயினுடைய வயிற்றில் ஒரு பத்து மாதங்களோம் அதுக்கு முன்னாடி உங்க நம்மளோட நிலமை என்ன ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் நான் வந்து இத்தனை தரிசனத்தில் பிறந்துருக்கேன்னா அந்த வருஷத்துலேருந்து ஒரு பத்து மாதம் தாயுடைய வயிற்று வந்துருப்போம் அதுக்கு முன்னாடி உங்களோட நிலைமை என்ன சொல்ல முடியும் சரி இப்போ பேசிக்கிட்டு இருக்க பேச்ச அடுத்த பொழுது தொடருமாங்கிறது ஒரு கேள்வி கூறுங்கண்ணா தெரியுங்களா வாழ்க்கை நிலையாமங்கிற தலைப்பில் சொல்லியிருப்பார் எதுவுமே இந்த வாழ்க்கையில் நிலையே கிடையாது நான் தான் சொல்கிறேன் இதை எப்படின்னு வச்சோம்னா துப்பாக்கி முனையிலேருந்து குண்டு வெளியில் போயிட்டால் கூட அதை குறி வச்ச இடத்த விட தடுக்கக்கூடிய ஆற்றல் ஞானிகளுக்கும் உண்டு நினைச்சுன்னா பார்த்துட்டோம் சூட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டியது ஒரு நிமிஷத்தில் மாறிப்படும் அது மாதிரி வந்து ஆற்றல் படைத்ததுங்க ஞானிகளுடையது அதனால் வந்து என்னென்னு கேட்டால் கை கடை கலைவரைத்தேன் கை கொள்வார் யாரும் இல்லை அப்படின்னார் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க ஞானிகள் யான்பற்ற இன்பம் பெருகை உயம்னார் திருமணர் சொன்னார் இது மாதிரி ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு விதத்தில் வந்து தான் அடைஞ்ச பேரின் நம்மளும் அடையணுங்கிறதுக்காக பல நூல் செஞ்சுருக்காங்க ஒரு நூல் ரெண்டு நூல் கிடையாது உருவத்தால் பெரிய பெரிய நூல்கள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படி செஞ்சிருந்தாலும் ஞானிகளுடைய வந்து என்னவே அடியார்களுடைய பெருமையை சொன்னதுனால அது பெரிய புறமானு சொல்லிட்டாங்க ஆனால் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தக பலம்தான் இருக்கும் அது அடியார்களுடைய பெருமைன்னு அளவிட இருக்கிற சொல்லி மாலாது அதன் போல் அது மாதிரி நமக்கெல்லாம் வந்து ஆசான் வந்து அருள் செய்தார் நாமும் ஆசான் திருவிடையை பணிந்து நம் ஜென்மத்தை கடைத்தட்டுமாக நன்றி விரைவிட வருகிறேன் இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவங்களை சொல்றதுக்கு நம்ம